ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 31/7/2020 16 வகை செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியை வணங்கக்கூடிய வரலட்சுமி விரதமானது வருகின்றது. இந்த நாள்ல எப்படி நம்ம எளிமையாக பூஜை செய்வது என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். 31/7/2020 வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் வளர்பிறை முழு நிலவு வருவதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமையாகும். இந்த நாள்ல தான் செல்வத்திற்கு அதிபதியான லக்ஷ்மியின் அருள் வேண்டி சுமங்கலி பெண்கள் வரலட்சுமி விரதம் இருப்பார்கள். நமக்கு செல்வத்தை அள்ளி தரக்கூடிய மகாலட்சுமி தேவியை மனதார வணங்கினால், வேண்டி விரதம் இருந்தால் நமக்கு நன்மைகள் பல நடக்கும், வீட்டில் செல்வ வளமானது பெருகும். ஒவ்வொரு வீட்டிலையும் தவறாமல் பெண்கள் இந்த வரலட்சுமி பூஜையை வருடத்திற்கு ஒரு முறையாவது செய்து அதனுடைய பலனை கண்டிப்பாக நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். வரலட்சுமி பூஜை செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய லாக்டவுன் காலத்தில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எதை வைத்து நம்ம வந்துட்டு எளிமையாக பூஜை செய்கிறது அப்படின்றதெல்லாம் தெரியலை. அப்போ நான் என்ன பொருட்கள் தேவை அப்படின்றத சொல்கிறேன், அது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக எளிமையாக எப்படி பூஜை செய்வது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். மகாலட்சுமி தாயாரை கலசமாக வைத்து வழிபடுபவர்களுக்கு மண்டபம் அமைப்பார்கள். அப்படி மண்டபம் அலங்காரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, சின்ன வாழைக்கன்று 2, மாவிளை தோரணம், முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, நிறைய மின் விளக்குகள், அலங்காரம் செய்வதற்கு பூச்சரங்கள், இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலசம் வைக்கிறதுக்கு செம்பு வேணும், கருக வளையல், கருகமணி வளையல் வைப்பாங்க, மாங்கொத்து வைப்பாங்க, தாழம்பூ ரொம்ப ரொம்ப நல்லது, ஜடை அலங்காரம் ஒரு சில வீடுகளில் செய்வாங்க, அது வந்து டைரக்டாகவே பூக்கடைகளில் கிடைக்கிது, அதையும் எடுத்துக்கலாம். நீங்கள் வச்சிருக்கக்கூடிய செம்பருக்கு தகுந்தாற் போல ஒரு சிறிய தேங்காய் தேவை, சிறிய வாழை இலை தேவை. அந்த வாழை இலையில அரிசியை பரப்பி அம்மனை வைக்க வேண்டும். அதே போல ஒரு சிறிய ரவிக்கை துணியோ அல்லது ஒரு பட்டு துணியோ, அதாவது அம்மனுக்கு நம்ம வந்து சாத்துவதற்காக அந்த ரவிக்கை துணியையோ பட்டு துணியையோ அல்லது பட்டு பாவாடையையோ நம்ம வந்துட்டு வாங்கி வச்சுக்கலாம். அதே போல பூஜைக்கு தேவையான விளக்கு, எண்ணெய், நெய், திரி, பூமாலை, உதிரி பூக்கள், பூஜை சாமான்களான மஞ்சள், குங்குமம், சந்தனம், வெற்றிலை பாக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், ஊதுபத்தி, கற்பூரம், சாம்பிராணி, மணி, பஞ்சபாத்திரம், மஞ்சள் சரடு மற்றும் பால் தேவை. நெய்வேத்தியமாக நம்ம அம்மனுக்கு என்ன படைக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இட்லி, அப்பம், உளுந்தவடை, கொழுக்கட்டை, பாயாசம், சுண்டல், இது போன்ற நம்ம ஏதாவது ஒன்றை நம்மளால் எது முடியுதோ அதை நம்ம நெய்வேத்தியமாக வைக்கலாம். அது மட்டும் அல்லாமல் பழங்கள், வாழைப்பழம் மற்றும் என்னென்ன பழங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். இந்த பூஜை முடிந்த பிறகு கண்டிப்பாக பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு தட்டில் மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, பழம், பூ, இது போன்ற மங்களகரமான பொருட்களை வைத்து உங்க வீட்டிற்கு பூஜைக்கு வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். அதனால அதற்கும் நம்ம தயார் செய்து கொள்வது மிக மிக நல்லது. இப்போ எப்படி எளிமையாக பூஜை செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த பூஜை செய்யக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பூஜை செய்வதற்கு உகந்த நேரம், காலை, மாலை, மதியம், இது போன்ற எல்லா வேளைகளுக்கும் எது சரியான நேரம் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு காலை வேளையில் நீங்கள் பூஜை செய்யலனா அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம், இல்லை மாலை தான் எனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னா மாலை நேரத்துலையும் செய்யலாம். இப்படி சுமங்கலி பெண்கள் வரலட்சுமி விரதம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு மாங்கல்ய பலம் பெருகும், திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல ஒரு கணவர் அமைவார், நல்ல வரன் அமையும், நல்ல ஒரு திருமண வாழ்வு அமையும் என்பதற்காக தான் இந்த வரலட்சுமி விரதத்தை இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போவாங்க, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய லாக்டவுன் பீரியட் யாரும் வெளியில் வேலைக்கு போகிறது கிடையாது, இருந்தாலும் வீட்டில் அதிகமாக வேலை இருக்குது அப்படின்றவங்க மிக எளிமையான பூஜை, என்னால் அவ்வளோ திங்ஸ் எல்லாம் வாங்க முடியாது அப்படின்றவங்க எளிமையான பூஜை செய்ய வேண்டும் கண்டிப்பாக. அதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம், அதை வந்து பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும். ஒரு வாழை இலை, அதில் வந்து பச்சரிசி பரப்புங்க. தேங்காய், பழம், பாக்கு, கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, எலுமிச்சம் பழம், ஏன்னா அம்மன் அப்படின்றதுனால கண்டிப்பாக எலுமிச்சம் பழமானது தேவை. குங்குமம், திருநீர், சந்தனம், நமக்கு கிடைக்கக்கூடிய மலர்கள், குத்துவிளக்கு தேவை, அதே போல் நோன்பு கயிறு மற்றும் நிவேதன பொருட்கள்.
நிவேதனமாக நான் சொன்ன மாதிரி பொங்கலோ பாயாசமோ வடையோ உங்களுக்கு என்ன முடியுதோ அதையே நீங்க வந்து நைவேத்தியமாக வைக்கலாம். ஒரு சில வீடுகள்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நகைகள் மற்றும் பணத்தை வைத்து வழிபடுவார்கள். அதனால உங்கள்ட்ட பணம் அல்லது நகை இருந்துச்சுன்னா அதையும் நீங்க பூஜையில வைத்து வழிபடுங்கள். இப்போ இந்த பூஜை செய்ய எப்படி ஆயத்தம் ஆவது அப்படின்றத பார்க்கலாம். உங்க பூஜை அறையில ஒரு பகுதியிலேயோ அல்லது கிழக்கு பக்கமாகவோ வாழை இலையை விரித்து அதுல அரிசி பரப்பி அதன் மேல ஒரு சொம்பு வைங்க. பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வைக்க வேண்டும். கலசம் வைப்பது அப்படின்றது அந்த செம்புக்கு மேல ஒரு மஞ்சள் தடவிய தேங்காய வச்சு அதுல கொஞ்சம் பூச்சரடு தொங்க விடுங்க. முதல்ல செம்பு, அடுத்தது அதுல ஒரு கொத்து மா இலை, அதுக்கப்புறமா மேல தேங்காய். இப்படியாக வைத்து நம்ம வந்துட்டு அந்த கலசத்தை அலங்காரம் செய்ய வேண்டும். மஞ்சள் குங்குமம் பூ போட்டு எல்லாமே அந்த கலசத்துக்கு வச்சுக்கலாம். அந்த கலசத்துக்குள்ளார நம்ம என்ன வைக்கணும், வெறும் செம்பா வைக்க கூடாது, தண்ணீர் நிரப்புங்க. பன்னீர் கொஞ்சம் ஊத்திக்கலாம். அதுல காசுகளை நிரப்பலாம். நீங்க காசுகள் ஒரு இரண்டு காசுகளை நீங்க அந்த கலசத்துக்குள்ளார போட்டு வைக்கலாம். இப்படியாக நீங்க கலசத்தை தயார் செய்து விட்டு உங்களுடைய வாசல் படிக்கு, அதாவது தலைவாசல் இருக்கும் இல்லையா, அதற்கு உள்பக்கமாக நீங்க நின்னுக்கிட்டு வெளியில கற்பூர ஆராத்தி காமித்து மகாலட்சுமியை வீட்டிற்குள் வரவழைக்க வேண்டும். இப்படி நீங்க அழைக்கும் போது மகாலட்சுமி தாயார் உங்களுடைய வரவேற்பை ஏற்று உங்க கூடவே உங்க பூஜை அறைக்கு வந்து விட்டதாக நீங்கள் பாவனை செய்து அந்த கலசத்திற்கு முன் அமர்ந்து மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு அந்த கலசத்திலேயே மகாலட்சுமி வந்து ஆவாகனமா ஆனதாக நம்ம மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும். மகாலட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்குள் வந்து விட்டாள். அப்போ நம்ம யாராச்சும் வந்தாங்கன்னா அவர்கள் மனம் குளிரும்படி நம்ம உபச்சாரம் செய்வோம். அதை தான் நம்ம இப்ப வந்துட்டு பூஜைகளா செய்ய போறோம். மங்களகரமான பாடல்களை பாடலாம், மகாலட்சுமிக்குரிய சோஸ்திரங்களை சொல்லலாம், பாடல்களை பாடலாம், 108 போற்றிகளை சொல்லலாம், கனகதார சூஸ்திரம் சொல்லலாம். இது போன்ற மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பாடல்களையும் போற்றிகளையும் சொல்லி பூஜைகளை நம்ம ஆரம்பிக்க வேண்டும். தீப தூப ஆராதனை காண்பிக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மணிகள், சுமங்கலி பெண்கள் பூஜையெல்லாம் முடிந்த பிறகு முதல்ல பிரசாதத்தை அனைவருக்குமே கொடுக்க வேண்டும். இளம் பெண்களாக இருந்தாங்கன்னா அந்த மூத்த சுமங்கலி பெண்ணிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல சரடு வச்சிருப்பாங்க, அதாவது மஞ்சள் கயிறு, நூலால் செய்த மஞ்சள் கயிறை வந்துட்டு அந்த மஞ்சள் பிள்ளையார்கிட்ட வச்சிருப்பாங்க. 9 முடிச்சுகள் போட்டு அதை எடுத்து நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் வலது கையில கட்டி கொள்ளலாம். அந்த மூத்த பெண்மணி கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கின பிறகு உங்களுடைய மாங்கல்யத்துல மஞ்சள் குங்குமத்தையும் நீங்க வைக்க சொல்லி அவர்கள்ட்ட இருந்து வாங்கிக்கலாம். இப்படியாக மிக எளிமையாக நம்ம வந்துட்டு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நாம் மனதார ஒரு மனதோடு மன நிறைவோடு செய்யக்கூடிய பூஜையானது ஏற்றுக்கொள்ளப்படும். நம்மளுக்கு மாங்கல்ய பலமானது பெருகும். திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கு திருமணமானது நடைபெறும். உங்களால முடிந்த மங்களகரமான பொருட்களை உங்க வீட்டிற்கு வந்தவர்களுக்கு நீங்க தாம்பூலமாக கொடுக்கலாம். இப்படி ஒவ்வொருவருக்கும் உங்களால மஞ்சள் குங்குமம், வெற்றிலை பாக்கு, பூ, பழம், அதோட ஒரு ரவிக்கை துணி வச்சு கொடுக்க முடிஞ்சதுன்னா கொடுங்க. அப்படி இல்லைன்னா வெறும் மஞ்சள் குங்குமம் கொடுத்தாலே போதுமானது. வீட்டிற்கு வந்த அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் குடிப்பதற்கு தண்ணீரை கொடுத்தாலே அவர்கள் மனம் குளிர்ந்து உங்களுக்கு அவர்களுடைய ஆசியை வழங்கி செல்வார்கள். இப்படியாக முறையாக நம்ம வந்துட்டு வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அஷ்டலட்சுமிகளோட அருளும் நமக்கு கிடைக்கும். இவ்வளவு பெருசா என்னால செய்ய முடியவே முடியாதுங்க அப்படின்னா கவலையே வேண்டாம். ஏற்கனவே நான் வந்துட்டு நம்மளுடைய சேனல்லையே எந்த நேரத்துல பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மகாலட்சுமிக்கு வாசனையான மலர்களை சாற்றி, உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்திற்கு வாசனையான மலர்களை சாற்றி உங்களால முடிந்த நைவேத்தியம் என்ன சமையல் செய்திருக்கிறீங்களோ அதை எச்சில் படாம கொண்டு வந்து நீங்க ஒரு தலைவாழை இலை போட்டு அதுல நீங்க என்ன சமைச்சீங்களோ அதை நீங்க நைவேத்தியமாக வைத்து தீப தூப ஆராதனை காண்பித்து மகாலட்சுமியோட போற்றி, ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே போற்றி அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொன்னாலே போதும், மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அதனால இப்ப இருக்கக்கூடிய லாக்டவுன் காலத்துல என்கிட்ட ரொம்ப வந்துட்டு காசு எல்லாம் கிடையாது, இதெல்லாம் என்னால வாங்க முடியாதுன்னு பல பேருக்கு பல சூழ்நிலைகள் இருக்கலாம். இருந்தாலும் இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம
செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. உங்களால் முடிந்த அளவிற்கு எளிமையான பூஜையை செய்து மகாலட்சுமியோட அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களோட அந்த நைவேத்தியத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல எதுவுமே உங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்கல, கடைகள் திறக்கப்படலை, எந்த மங்களகரமான பொருட்களையும் உங்களால் வாங்க முடியலை அப்படின்னா மஞ்சள் குங்குமத்தை மட்டுமாவது அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பது சிறந்தது. அதனால் வீட்டில் நம்ம செய்த சமைத்த எச்சில் படாத உணவை நீங்கள் நைவேத்தியமாக படைக்கலாம். இல்லை, என்னால் உணவு படைக்க முடியல அப்படின்னா நம்ம பசும்பாலை, எல்லார் வீடுகள்லையுமே பால் வாங்குவோம், அந்த பாலை நம்ம வந்துட்டு நைவேத்தியமாக படைத்து வழிபட்டாலே போதும், மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.